அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் நான்காவதாக விளங்கும் ஓம்காரேஸ்வரர் கோயில் பற்றியது. இத்தலம் மத்திய பிரதேசம் உஜ்ஜயினியில் இருந்து 281 கிலோமீட்டர் தொலைவில் நர்மதை ஆற்றின் வடக்கரையில் நர்மதியும் காவிரியாரும் கலக்கும் சங்கமத்துறையில் உள்ள சிவபுரி அல்லது மாண்டாத்தா என்னும் தீவில் அமைந்துள்ளது. நர்மதை ஆற்றின் ஒரு கரையில் ஓம்காரேஸ்வரர் கோயிலும் மறு கரையில் மமலேஸ்வரர் கோயிலும் உள்ளது. 33 கோடி தேவர்கள் எப்போதும் உறைந்திருக்கும் தலம் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் இத்தலத்தை பற்றி அறிவதற்கு முன் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்தும் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இங்குள்ள மூலவரின் பெயர் ஓம்காரேஸ்வரர் மற்றும் அமரேஸ்வரர். தாயார் பெயர் அமலேஸ்வரி. தல தீர்த்தங்கள் கோட்டி தீர்த்தம், கபில தீர்த்தம், நர்மதை நதி. சிவபுரி, விஷ்ணுபுரி என 2 பகுதிகளாக பிரிந்துள்ளது ஓம்காரேஸ்வர் கோயில். சிவபுரியில் ஓம்காரேஸ்வர் எனவும் விஷ்ணுபுரியில் அமரேஸ்வர் அல்லது மமலேஸ்வர் எனவும் இறைவர் எழுந்தருளியுள்ளார். ஓம்காரேஸ்வரர் கோயில் மலைமேல் அமைந்துள்ளது. மமலேஸ்வரர் கோயில் பூமியின் மீது நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ளது. மலைமுகட்டில் இச்சுயம்பு ஜோதிர்லிங்கம் தோன்ற காரணமான விந்திய மலை முதலில் ஓம்கார வடிவில் மண்ணால் பீடம் அமைத்து அதில் சிவலிங்கம் வைத்து பூஜித்ததால் இத்தலம் ஓங்காரம் என பெயர் பெற்றது என்பர். மற்றும் ஒரு காரணம் கூறுகின்றனர். நர்மதை நதி 2 பிரிந்து மீண்டும் 1 கூடி ஓம்காரத்தின் வரி வடிவம் போல காட்சி தருவதால் இத்தலம் ஓங்காரம் என பெயர் பெற்றது எனவும் கூறுகின்றனர். ஒருமுறை நாரத முனி விந்திய மலைப்பகுதியில் சஞ்சரித்து விந்தியராஜனை காண்கின்றார். அவரை தொழுது வணங்கிய கிரிராஜன், சகல வளங்களுடன் மேன்மையும் கீர்த்தியும் உடைய விந்திய பர்வதம் தாங்கள் வருகையால் மேலும் மேன்மை பெறுகிறது என கர்வமும் பெருமையும் பொங்க உரைக்கிறான். கிரிராஜனுக்கு ஆசி வழங்கிய நாரதர் பதிலுக்கு ஒரு பெருமூச்சை மட்டும் எழுப்புகிறார். துணுக்குற்ற விந்தியராஜன், என்ன நாரதரே பெருமூச்சு விடுகிறீர்கள், விந்திய பர்வதத்துக்கு என்ன குறை என்று வினவுகிறான். அப்போது மேருமலையின் சிகரங்கள் எப்படி விண்ணை தொடும் அளவு உயர்ந்திருக்கின்றன என்பதை நாரதர் விந்தியராஜனுக்கு விளக்குகிறார். எனவே மேருமலையின் உச்சத்தை விஞ்ச எண்ணிய விந்தியராஜன் ஓம்காரேஸ்வர் தலத்துக்கு வந்து மண்வடிவில் சிவலிங்கத்தை எழுப்பி கடுந்தவம் புரியலானான். 6 மாத காலம் இம்மி அளவும் அசையாமல் கடுந்தவம் இருந்த விந்தியராஜனின் பக்தியை மெச்சிய ஈஸ்வரன் கிரிராஜனுக்கு வேண்டிய வரத்தையும் அளிக்கிறார். பின்னர் விந்திய மலையின் வளர்ச்சியை நிறுத்த அகஸ்தியர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்துவிட்டு தெற்கிலேயே தங்கிவிடுகிறார். விந்தியராஜனுக்கு வரமளிக்க தோன்றிய இறைவனை தேவர்கள், ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் ஆகியோர் ஓம்காரேஸ்வரிலேயே நிலையாக தங்கும்படி வேண்டினர். அதுவரை பிரணவ சுரூபமாய் ஒன்றாக இருந்த ஓம்காரலிங்கம் 2 பிரிகிறது. ஒரு பாதி சதாசிவமாக ஓம்காரேஸ்வர் ஆகிறது, மறுபாதி மண்லிங்கத்துடன் ஜோதியாய் கலந்து அமரேஸ்வர் அல்லது மமலேஸ்வர் ஆகிறது. இவ்விரண்டும் ஓம்காரேஸ்வர் தீர்த்தத்தின் 2 கரைப்பகுதிகளில் அமைந்துள்ளன. காவேரி என்கின்ற சிறிய நதி ஓம்காரேஸ்வர் அருகில் நர்மதையுடன் இணைகிறது. 2 நதிகளும் அவற்றின் போக்கில் ஓம்காரா மாந்தாதா என்ற குன்றுள்ள தீவை ஏற்படுத்தி உள்ளன. குன்றும் 2 பாகங்களாக பிரிந்திருப்பதால் மேற்புறத்திலிருந்து நோக்கும்போது இத்தீவு ஓம் என்ற எழுத்துருவாக பிரதிபலிக்கிறது. கோயில் 3 அடுக்குகளாக உள்ளது. கீழ்த்தட்டில் ஓம்காரேஸ்வரரும், நடுத்தட்டில் மகாகாலரும், 3 தட்டில் சித்தீஸ்வரரும் உள்ளனர். மூலஸ்தானத்தில் உள்ள ஓம்காரேஸ்வரர் மீது கீழே 2 பனைமர ஆழத்தில் உள்ள நர்மதை ஆற்று நீர் மேலே வந்து தானே அபிஷேகம் ஆகிறது. லிங்கத்தின் மேற்புறம் தேவி பார்வதியின் பிரதிமை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இங்கு சித்தநாத், கேதாரேஸ்வரர், குப்தேஸ்வரர் ஆகிய சந்நிதிகள் அமைந்துள்ளன. மகாகாலர், அமலேஸ்வரர், பஞ்சமுக கணபதி, சித்தீஸ்வரர், லக்ஷ்மி நாராயணர் போன்ற பரிவாரமூர்த்திகள் உள்ளனர். சுவாமிக்கு வில்வ இலை மற்றும் பூவால் அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் செய்கின்றனர். சன்னதியில் பிரதட்சிண மார்க்கத்தில் பகவான் துவாரகாதீரா சிலையும் காணப்படுகிறது. சுமார் 8 அடி உயரமுள்ள இந்த சிலை கரும் பாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது.
முகவாய் அருகே வைக்கப்பட்டுள்ள வைரக்கல் பார்வையை கவருகிறது. சிவபெருமானின் ஏனைய அவதார வடிவங்களான ராமேஸ்வர், ஜுவாலேஸ்வர், அந்தகேஸ்வர், நவகிரகணேஸ்வர், ஜூமகேஸ்வர் என அனைத்து கடவுள்களும் ஆலயத்தை அலங்கரிக்கின்றனர். சந்தோஷி மாதா, நர்மதி ஆகிய தேவிகளின் கோயில்களும் உட்புறம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தென்கரையில் உள்ள மமலேஸ்வரத்தை தரிசனம் செய்யாமல் ஓம்காரேஸ்வரர் ஜோதிலிங்கத்தின் தரிசனம் பூர்த்தியாவதில்லை. மமலேஸ்வரர் சந்நிதியில் தினந்தோறும் சுமார் 1.5 லட்சம் மண் லிங்கங்கள் பிடிக்கப்பட்டு லிங்காச்சனை செய்யப்படுகிறது. ஓம்காரேஸ்வர் கோயிலில் இருந்து கிழக்கு புறம் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் கோட்கேடா என்ற இடத்தில் நர்மதியின் கரையில் சாத் மாத்ரா என்றழைக்கப்படும் சக்தி பீடம் அமைந்துள்ளது. சப்த மாத்ருக்கா என்று முதலில் வழங்கப்பட்ட தலம் இது. இந்த புனித தீர்த்தத்தலத்தில் 7 தேவிகளின் ஆலயங்கள் அமைந்துள்ளன. அவை முறையே பிராம்ஹி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, நாரசிம்ஹி, ஏந்திரி ஆகியன. ஏந்திரி தேவியை இந்திராசனி அல்லது இஜாசனி என்று அழைப்பதும் உண்டு. நர்மதையை சுற்றி வாழும் குடும்பங்கள் ஒவ்வொரு தேவியையும் குடும்ப வழக்கத்துக்கு ஏற்ப குலதேவியாக கருதுகிறார்கள். நர்மதை காவேரி சங்கம இடத்தில் குபேர் பண்டாரி தீர்த்தம் உள்ளது. குபேரன் இங்கு முதலில் வாரம் ஒருமுறை மட்டுமே ஆகாரம் ஏற்று, பின்னர் மாதம் ஒருமுறை மட்டுமே கனிகளை புசித்து 100 வருடங்கள் தவம் இருந்தான். யக்ஷர்களுக்கு ராஜாவாக இருக்க பகவான் சங்கரரிடமிருந்து வரம் பெற்றான். இந்த சங்கம இடம் ஸ்வர்க்கத்தின் வாசல் என்று சொல்லப்படுகிறது. இங்கு ஸ்நானம் முடித்து எள் நீருடன் பித்திருக்களுக்கு கர்மா செய்வது மிகவும் உகந்தது. ஸ்ரீராமனின் ரகுகுலத்தில் தோன்றிய மாந்தாதா என்பவர் இங்கு தவம் புரிந்ததாகவும் அவரே பரமேஸ்வரனுக்கு ஆலயம் எழுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் மாந்தாதா பர்வதத்தின் மேல் பல ஆலயங்கள் ஓம் எனும் பிரணவ மந்திர வடிவில் இருக்க, ஓம்காரேஸ்வரர் ஆலயமும் அவற்றின் மேல் பிறைச்சந்திரன் வடிவில் அழகாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. யாக வேள்விகளுடன் முக்கடவுள்களையும் மகிழ்வித்த மாந்தாதா பதிலுக்கு பெற்றது சிவபெருமானின் இந்த ஓம்கார லிங்கத்துடன் தானும் வாசம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே. ஓம்கார மாந்தாதா என்று இந்த சிறு குன்று இன்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த குன்றை சிரத்தையுடன் பக்தர்கள் வலம் வருகின்றனர். ஓம்காரேஸ்வர் சன்னதி முன் சுக்தேவ்ஜி பிரதிமை வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாள் இரவும் சிவபெருமான் பார்வதியுடன் இங்கு விளையாட வருவதாக ஐதீகம். நர்மதையின் நீர்மட்டத்திலிருந்து சுமார் 150 அடி உயரத்தில் காளிகா கோயில் அமைந்துள்ளது. அந்த கோயிலுக்கு அருகே ஒரு குகையும் உள்ளது. அந்த குகையில்தான் ஆதிசங்கரின் குருவான குரு கோவிந்த பாதாச்சாரியர் அரிய தவத்தை மேற்கொண்டார். அந்த மேன்மை வாய்ந்த குகையில்தான் ஆதி சங்கராச்சாரியரும் தனது குருவிடமிருந்து ராஜயோகத்துக்கான சிக்ஷை பெற்றதாக தெரிகிறது. ஒரு நாள் குரு கோவிந்த பாதாச்சாரியர் குகையில் அமர்ந்து நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார். அது மழைக்காலம். திடீரென மழை அசுர வேகத்தில் பெருகி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடத் தொடங்கியது. நீர்மட்டம் உயர்ந்து குகையின் அருகிலும் வரத் துவங்கியது. நதியின் பிரவாக ஆற்றலை உணர்ந்த சங்கரர் குருவின் நிஷ்டையை கலைக்க மனமில்லாமல் ஒரு கமண்டலத்தை குகை வாயிலில் வைத்து நர்மதையை துதிக்கலானார். அந்த துதி குகையின் அனைத்து புறங்களிலிருந்தும் எதிரொலிக்க தொடங்கியது. நர்மதையின் பிரவாகம் குகையில் நுழையாமல் கமண்டலத்தில் அடைக்கலம் புகுந்தது. ஆதிசங்கரர் அங்கு இயற்றிய துதியே நர்மதாஷ்டகம் என்று வழங்கப்படுகிறது. இங்குள்ள ஓம்காரேஸ்வரரை வழிபட்டால் செல்வம் பெருகும், மோட்சம் கிடைக்கும், பிறவிப்பினி நீங்கும், நர்மதையில் நீராடினால் பாவம் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கும் என்கின்றனர். இங்கு நடத்தப்படும் பித்திருக்காரியங்கள் பல மடங்கு பலனை தருவதாக ஐதீகம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் 5வது ஜோதிர்லிங்கமான தேவ்கர் ஜார்க்கண்டில் அமைந்துள்ள வைத்தியநாத ஜோதிர்லிங்கத்தை பற்றி காண்போம். நன்றி.